கைஸ் வெல்கம் டு மேகாசாய். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே நம்ம சேனக்கிழங்க வச்சு ஒரு ரோஸ்ட் தான் பண்ண போறோம். பயங்கர டேஸ்டா இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப பயங்கர டேஸ்டா இருக்கும். இந்த சேனக்கிழங்க வச்சு எப்படி ரோஸ்ட் பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப எப்படி செய்யறது நான் காமிக்கிறேன், வாங்க. சேனக்கிழங்க ரோஸ்ட் பண்ண தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சேனக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த திக்னஸ்க்கு உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் பெரிய சைஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொத்தமல்லி பவுடர், மஞ்சள் தூள் நான் கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த புளி கரைசல் எதுக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவை இந்த புளி கரைசல்லையே நான் பிசைஞ்சிக்க போகிறேன். ஏன்னா இந்த சேனக்கிழங்கு நம்ம சாப்பிட்றப்ப நாக்கில் ஒரு நமனு கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த நம நமன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த புளி கரைசலை இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதில் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது கை வச்சு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க. பார்த்துக்கலாம், இது தண்ணி மாதிரி நீங்கள் இது பண்ணிடாதீங்க. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சேனக்கிழங்க இதில் நம்ம தடவிடலாம். ஒவ்வொன்றா தடவி எடுத்துருங்க. உங்களுக்கு சரி எல்லா சேனக்கிழங்கையும் நம்ம இதில் தடவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, சேனக்கிழங்க எப்படி மீனுக்கு தடவுற மாதிரி தடவி வச்சாச்சின்னு பாருங்க. இது 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சேனக்கிழங்க நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேனில் ஆயில் விட்டுக்கலாம். நான் தடவி வச்சுருக்க சேனக்கிழங்க நம்ம பேனில் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். சேனக்கிழங்க வேக வைக்கலை, அதனால் இது நல்லா கொஞ்சம் வேகணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. நல்லா அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இது அப்படியே மெதுவாக டர்ன் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் சேனக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
நம்மளோட சேனக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. வச்சு சாப்பிட்றப்ப ஒரு ஃபீல் கிடைக்கல, அந்த டேஸ்ட்ல இருக்கும் இந்த சேனக்கிழங்கு வச்சு நம்ம சாப்பிட்றப்ப. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.